அலெக்ஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸில் ஃப்ரீ ஏபிஐ ஆசஸும் பிராக்கெட் ஆர்டர் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. இதில் கஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இது மூலமாக நீங்கள் அதிக ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அலெக்ஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 5000 கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஸ்மால் கேப்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம், லார்ஜ் கேப்ல வந்து எதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மிட்லையும் போட்டுக்கோம். இப்ப ஸ்மால் கேப்ல வந்து எதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, அது வந்து ஸ்மால்ல வந்து பொதுவாகவே தேடி கண்டுபிடிச்சு நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கேட்கலாம். நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காங்க, உங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம வந்து ஏற்கனவே லார்ஜ், மிட், மைக்ரோ கேப் இப்படி நிறைய வந்து சொல்லியாச்சு சார். இப்ப ஸ்மால் கேப்ல வந்து நீங்க பொதுவா ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு வந்து சொல்ல மாட்டீங்க, பட் அந்த ஸ்மால் கேப்ல வந்து நம்ம வந்து வலை போட்டு துண்டி எடுத்துதான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த மாதிரி ஸ்மால் கேப்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அதாவது இப்ப ஸ்மால் கேப் பத்தி திரும்ப அவங்களுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எப்பயுமே அந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி வார்னிங் மாதிரி எச்சரிக்கையை நம்ம கூடவே சொல்லிட்டு வரணும். ஸ்மால் கேப் பங்குகள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிறிய பகுதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன். பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு 10 ரூபா வரைக்கும் தான் ஸ்மால் கேப்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 10 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்சமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பங்கில் வந்து 2000 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு மேலே போட வேணாம் அப்படின்னா 2-3 பங்குக்கு மேலே நம்ம ஸ்மால் கேப்பில் ஆட் பண்ண வேணாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இல்லை நான் அக்ரெசிவான ஒரு போர்ட்ஃபோலியோ நடத்த போகிறேன், எனக்கு ஸ்மால் கேப் தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார் பண்ணிக்கிறோம். இது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து ஸ்மால் கேப்னாவே எல்லாருமே வந்து விலை குறைவான பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இருந்துடக்கூடாது. பொதுவாக ஸ்மால் கேப்ன்ற டெஃபினேஷன் எது கீழே வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிறுவனத்துடைய பங்கின் விலை, அதை வந்து அந்த நிறுவனத்துடைய மொத்த பங்கினால் பெருக்கும்போது வரக்கூடிய மதிப்பை வச்சு அதை ஒரு அட்டவணை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் 250 கம்பெனிக்கு மேலே வர்றது எல்லாமே, பெருசாக இருக்கிறதுலாம் மேலே, சிறுசாக இருக்கிறதுலாம் கீழே நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா 251 இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே ஸ்மால் கேப்பில் வந்துடுச்சு. அதனால் விலை கம்மியாக இருக்கிற நிறுவனங்கள் ஸ்மால் கேப்ன்றது இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஒரு நினைவுப்படுத்திடலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க ஜலிச்சு நல்ல கம்பெனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு ஐடி துறையில் நல்ல நிறுவனங்கள் அப்படி ஸ்மால் கேப்பில் எது பார்க்கலாம் அப்படின்னு, இப்போ டாடா எலக்ஸி பார்க்கலாம்னு சார் 2800 ரூபா சார் அந்த பங்கு ஸ்மால் கேப்பில் சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இது வந்து ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய பங்கு தான், விலை 2800 அப்படின்றது அதனுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் அதனுடைய லாபம் கூடும்போது இந்த விலைகள் வந்து பெருசாக ஏறும். ஓகே, இதை எக்ஸாம்பிளாக சொல்லும் போதே அதையும் நம்ம சொல்லலாம். டாடா எலக்ஸி ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களில் ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா டாடா எலக்ஸி போன்ற நிறுவனங்கள், என்ஐடி டெக், இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒரு வலிமை காட்டி கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய காலத்தில் இன்னும் வலிமையாக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கூட நம்ம தங்க விதிமுறை பயன்படுத்தி தான் பண்ணணும். அதாவது பணத்தை பகுதி பகுதியாக பிரித்து போடுறதும் உபரி பணத்தில் மட்டுமே வர்றதும் நினைவு வச்சுக்கணும். இப்போ ஐடி துறை மாதிரி அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதில் வந்து சோபா டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வலிமையாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு செக்டார் வைஸ் நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத தாண்டி அடுத்தது ஃபார்மா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வலிமையாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம், அடுத்ததாக சொல்லும்போது ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா செக்டரில் வரக்கூடிய நிறுவனங்கள். இவையெல்லாம் ஒரு நல்ல வலிமை காட்டி கொண்டு இருப்பதாக நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்துட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிற சில நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது, நம்ம சூட்கேஸ்லாம் தயார் பண்ணுறாங்களே அந்த நிறுவனம் வந்து நிறைய நாளுக்கு அப்புறம் இப்போது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்கு திரும்பி இருக்கு. அந்த ஒரு நிறுவனத்தையும் நம்ம ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு நிறுவனமாக எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு சொல்வதாக இருந்தால் செஞ்சுரி பிளை அப்படின்னு ஒரு நிறுவனம், இந்த பிளைவுட்டை தயார் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம், இந்த செஞ்சுரி பிளையும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிரியேட் ஆகி மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இயங்கும் நிறுவனங்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லும்போது இன்ஜினியரிங் சைட்லேயும் அதே மாதிரி சுந்தரம் ஃபாஸ்ட்னஸும் வந்து மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதில் அந்த வாங்குகிற விற்கிற விலைக்குள்ள இடைவெளி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட விலை போட்டு தான் வாங்கணும், மார்க்கெட் ரேட்டில் வாங்கக்கூடாது.
பொறுமையாக காத்துறதுக்கான ஒரு அவசியம் வேணும். அதையும் நான் கூடவே சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி ஒரு சைடில் வரும்போது, அடுத்த டயர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜேகே டயர் இந்த மாதிரி நிறுவனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வலிமை காட்டி கொண்டு வருகின்றன. இவற்றிலிருந்து நம்ம ஒரு அப்படி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தூவியிருக்கோம். சில முக்கியமான நிறுவனங்கள், வெவ்வேறு துறை சார்ந்த சில நிறுவனங்களை எடுத்து நம்ம வெளியே தூவியிருக்கோம். இதை அவங்க எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் படித்து பண ஒதுக்கீட்டையும் பிரித்து போட்டு நிதானமான ஒரு 1 இயர் இல்லை 1.5 இயர் இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட இதுக்குள் இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் வெற்றியாளராவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேட் எல்லாம் வந்து இப்போ டாடா எலக்ஸ் வந்து 2800, நீங்கள் அந்த மாதிரி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலையா இல்லை வந்து எல்லாம் ஓரளவு நார்மல் பிரைஸான விலையா? இல்லை எல்லாம் கலந்து இருக்கும். இப்போ நிறுவனங்களுடைய விலை வந்து விலையை வச்சு ஒரு ஸ்மால் கேப் சொல்லக்கூடாதுங்க. எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து டாடா எலக்ஸை சொன்னேன். நான் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே கலந்து வெவ்வேறு விலைகளில் இருக்கும். வெவ்வேறு விலைகள் அப்படின்னு சொல்லும்போது 500 ரூபா, 400 ரூபா, 200 ரூபா, 150 ரூபா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொன்ன நிறுவனங்கள்லாம் இந்த விலை ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து ஸ்மால் கேப் அப்படின்றது ஒரு டெஃபினேஷன் வழியாகவும் அது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் தேர்வு பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. வெவ்வேறு துறை சார்ந்து சில நிறுவனங்களை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே நம்ம வந்து லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறது நல்லதா இல்லை வந்து ஒரு 6 மந்த், 1 இயர் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் சார் இதை வாங்கி வைக்கிறது? புதுவாக ஸ்மால் கேப்போட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக அப்படியே தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு எழுந்துரும். இப்போ எழுந்து மழை மழை மழைன்னு ஏறும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து லாபத்தை எடுக்கிறது பழக்கமாக வச்சு. நான் வந்து சார் இந்த ஷேரை வந்து ஒரு வருஷமாக வச்சுருந்தேன் சார், ஏறவே இல்லை, வித்திட்டேன் சார். போன மாதம் பார்த்தீங்கன்னா ஏறி போச்சு. அப்போ அந்த ஒரு மாதத்தில் வாங்கியிருந்தாருனா ஒருத்தர் அவருக்கு ஒரு மாதத்தில் ஏறி இருக்கும், ஒரு வருஷமாக வச்சுருந்தவருக்கு ஏறியே இருக்காது. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போது அந்த ஏறக்கூடிய காலகட்டம்ன்றது எப்படி இருக்குன்னா, ஏறும்போது குறுகிய காலத்தில் ஏறிடும், ஆனால் எப்போ ஏறும்னு தெரியாது. எப்படி ஏறும் எப்போ ஏறும்னு தெரியாது, ஆனால் ஏற வேண்டிய நேரத்தில் ஏறிடும். அது அந்த ஏறுறப்போ அவங்க உள்ளே இருக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அதையும் நம்ம வந்து அப்போ வித்துட்டு வந்துடணும், லாபத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். எப்பவுமே பங்கு சந்தையில் வந்து லாபத்தை எடுக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணுன்றதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்புறம் இன்னொரு வகையான திட்டமிடுதலும் இருக்குது. இல்லை சார், நான் வந்து ஒரு நல்ல நிறுவனம் பார்த்துட்டேன், அதை வந்து நான் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, இன்னும் தரவா ஸ்டடி பண்ணிட்டு அதை வாங்குற விலை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கணும்னு சொல்லும்போது அது எல்லா சர்க்கிள்கள் வரும்போதும் அந்த நம்ம வாங்குற விலைன்றது சர்க்கிள் விலைக்கு சமமாகவோ அதில் கூட குறைவாகவோ இருந்துச்சுன்னா நமக்கு மனசு டிஸ்டர்ப் ஆகாது 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் எல்லா காலகட்டத்திலுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரும்போது லாபத்தை எடுக்கணும். லாபத்துல எடுப்பவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துவேன். ஓகே சார், ஸோ இப்போ வரும் வாரம் வந்து என்ன கிளாஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லுங்க சார். வர வாரம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பயிற்சி வகுப்பு இருக்கு. இப்போதான் போன வாரம் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைனாகவே அந்த அடுத்தடுத்த வாரங்கள் வர இருக்கு. குறிப்பாக மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங், பங்கு சந்தையில் முழு நேரமாக அதை ஈடுபட நினைக்கிறவர்களுக்கும் ஒரு ஆல்டர்னேட் இன்கமோ இல்லை வேறு கரியர் சுவிட்ச் ஓவர் நினைக்கிறவங்களுக்கும் ஏற்ற வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் காலையில் லைவ் மார்க்கெட், ஈவினிங்கில் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இதில் டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் மூலமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைனாக நம்மளுடைய பேசிக் வகுப்பு, அடுத்தது வந்து வீட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அந்த மேனேஜ்மெண்ட் வகுப்பு, அதுக்கு அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த வகையில் தொடர்ந்து வரும். ஓகே சார், ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து கொடுக்குற நம்பர் மூலமாக கிளாஸ் புக் பண்ணிங்கன்னா 2 வாரம் சிஎல்பி கிளாஸ் வந்து சார் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த கோர்ஸாவது வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் வந்து ஸ்க்ரீனையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அடுத்த ஒரு கண்டென்ட்ல உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸில் ஃப்ரீ ஏபிஐ ஆக்சஸும் பிராக்கெட் ஆர்டர் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. இதில் கஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, இது மூலமாக நீங்கள் அதிக ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 5000 கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.